إن الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மூன்று துஆக்களை நாம் பார்க்கலாம். இதிலே முதல் துஆவாக முஸ்லிமிலே 834வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உள்ள தலைவர் அவர்கள்தான். அவர்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் தொழுகையிலே ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வீட்டில் இருக்கும் போதும் ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கூடுதலான வாசகம் இடம்பெறுகிறது. இப்போ தொழுகையிலும் அதேபோன்று வீட்டில் இருக்கும் போதும் ஓதுவதற்கு ஒரு துஆவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظُلْمًا கசீரா என்ற இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அல்லாஹும்ம இன்னி ظَلَمْتُ நஃப்ஸி ظُلْمًا كَثِيرًا, நான் எனது நஃப்ஸுக்கு, எனது ஆன்மாவுக்கு நான் அதிகம் என்ன செய்து கொண்டேன், நான் அநீதி இழைத்து விட்டேன், அநியாயம் செய்து கொண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த துஆவுடைய ஆரம்பம் இப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர், அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த துஆ இது. எனவே நாம் யாரும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது, நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் இறைவன் முன்னால் என்ன செய்ய வேண்டும், அதாவது நமது பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, நான் எனது நஃப்ஸுக்கு அதிகம் நான் அநீதி இழைத்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன் என்று அதிலே முதலாவது சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்து என்ன, வலா யஃகஃபிரு ஸுனூப இல்லா அந்த், பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. பாருங்க எவ்வளவு அழுத்தமாக இங்கு சொல்லப்படுகிறது. எனவே இப்படி கற்றுக் கொடுத்த நபியிடமே என்ன செய்கிறார்கள், இவர்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த மௌலிதிலே வரிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்ததற்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, வலா யஃகஃபிரு ஸுனூப இல்லா, பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் இப்படி இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நான் உங்களிடம் நாம் என்ன செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம் என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்ததற்கு என்ன செய்யக்கூடியவர்கள், ஒரு கட்டுப்படாத கூட்டமாக அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிதமிஞ்சிய ஒரு போக்கைத்தான் இவர்களிடம் காண முடிகிறது. எனவே இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவிலே அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்து என்ன, ஃபஃபிர்லி மஃஃபிரதம் மின் இந்தி, உன்னிடமுள்ள மஃஃபிரத்தை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, உன்னிடமுள்ள மன்னிப்பை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, வரஹம்னி இன்னும் எனக்கு ரஹமத்து செய்வாயாக, கருணை காட்டுவாயாக, இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக கருணை காட்டுபவனாக அருள் புரியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹுடைய தோழர்களே, மிக அவங்களுக்கு மிக நெருக்கமான மிகச் சிறந்த தோழர் யாரு, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்கன்னா இது ஒரு முக்கியமான துவா. அவர்கள் வந்து கேட்கிறாங்க தொழுகையில் எனக்கு ஓதுவதற்கு, நான் வீட்டில் இருக்கும் போது ஓதுவதற்கு எனக்கு ஒரு துவாவை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த பிரார்த்தனையை நானும் நீங்களும் மரணமிட்டு ஓதி வர வேண்டும் தொழுகையிலே இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர். நாம் வீட்டில் இருக்கும் போது நாம் ஓத வேண்டும், நமது மனைவி பிள்ளைகளுக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன், அவ்வளோ சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் என்ன, தனது தவறை தனது குற்றத்தை ஒருவன் என்ன செய்வது, ஏற்றுக்கொள்ளுதல். நான் தவறு இழைத்து விட்டேன், நான் அதிகம் பாவம் செய்து விட்டேன், நான் எனக்கே அநீதி இழைத்து கொண்டேன், அடுத்து என்ன, உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும், கேட்க வேண்டும். உனது மஃபிரத்தை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, இன்னும் எனக்கு ரஹமத்து செய்வாயாக. அப்போ ரஹமத், இறைவனுடைய ரஹமத் அந்த மஃபிரத்தோடு சேர்த்து சொல்லப்படுகிறது என்றால் என்ன, அதன் பிறகு பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு இறைவனுடைய கருணை அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்த இந்த மூன்று துவாக்களிலே ஒரு துவாவாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது துவாவை பார்ப்போம். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள், இது அபூ தாவூதில் 5067வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் காலையானால் அதே போன்று மாலையானால் எனக்கு ஓதுவதற்கு சில வார்த்தைகளை ஏவுங்கள், சில வார்த்தைகளை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஆர்வத்தோடு நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்று பாருங்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், ஆலிமல் கைபி வஷஹாதா, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு, அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லா அந்த், அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. இதில் வார்த்தை மாற்றங்களோடு வேறு சில ரிவாயத்துக்களும் வருகின்றன. அப்போ எனவே இந்த ரிவாயத்திலே வரக்கூடிய வாசகங்கள் என்ன, அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வ ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, ரப்ப குல்லி ஷைன் வ மலீகஹு, அனைத்தினுடைய இறைவனே, அனைத்தவனுடைய அதிபதியே, அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லா, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை துஆவிலே மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்து என்ன, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, எனது நஃப்ஸின் ஷர்ரை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த நஃப்ஸுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, எனது நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டும், எனது நஃப்ஸுடைய தீங்கை விட்டும். நஃப்ஸ் என்ன செய்யும், பாவங்களை தூண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று, இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, என்ன செய்யும், நஃப்ஸ் என்பது பாவங்களை ஏவக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நஃப்ஸுடைய தீங்கை விட்டு, ஷர்ரை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஷிருக்கிஹி, அவன் என்ன சிறுக்கின்பால் அவன் இட்டு செல்வது, அவன் சிறுக்கின்பால் கொண்டு செல்வதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் அதே போன்று இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் போது,
நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்று விட்டால் இரவிலும் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப காலையிலும் மாலையிலும் இரவில் தூங்கச் செல்லும் போதும் நாம் ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை. அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي وشر الشيطان وشركه. மூன்றாவது துஆ நர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, அதாவது இந்த எறும்பு ஊர்ந்து செல்வது இருக்கிறதே, இந்த எறும்பு வந்து ஊர்ந்து செல்வதை விட இந்த ஷிர்க் என்பது எப்படியானதாக ஒரு மறைமுகமானதாக இந்த ஷிர்க் இருந்து கொண்டிருக்கிறது, அப்படி ஒருவருக்குள் ஊடுருவும் ஷிர்க் என்பது எப்படி ஒரு எறும்பு ஊர்ந்து செல்லும் போது நம்ம அதை உணர்வோமா? அது போன்று ஒருவரை உணராமல் என்ன செய்துவிடும்? ஷிர்க் என்பது அவருக்குள் ஊடுருவும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அவன் மீது சத்தியமாக எனது உயிர் எவன் கைவசம் இருக்கோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அதாவது இந்த இணை வைப்பு இருக்கிறதே இது இந்த எறும்பு ஊர்ந்து செல்வதை விட மறைமுகமானது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் என்ன செய்துவிடும், அந்த ஷிர்க் என்பது உங்களிலிருந்து விலகி சென்றுவிடும். குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த ஷிர்க் என்பது என்ன செய்துவிடும், உங்களிலிருந்து விலகி சென்றுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு எந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்கடா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. இதை மாக்கில் இப்னு யஸார் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அதபுல் முஃப்ரதில் 551 இடம்பெறுகிறது. ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்களுடைய சஹை அல் அதபுல் முஃப்ரதில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அவர்களும் இந்த செய்தியை சஹையாக்கி இருக்கிறார்கள். அப்ப எனவே பாருங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரும் ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த ஷிர்க் என்பது எப்படி ஊடுருவும் தெரியுமா என்று சொல்றாங்கண்டா. இப்ப நாம் அனைவரும் இந்த ஷிர்க்கை பயப்பட வேண்டும், இந்த ஷிர்க்கு அஞ்ச வேண்டும். எனவே இவ்வளவு ஒரு உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரருக்கு ரசூலுல்லாஹ் எப்படியான துவாக்களை சொல்லி கொடுத்தாங்க என்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, எப்படியான பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்தாங்கன்றதை கவனிங்க. எனவே நாம் நம்மை யாரும் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் என்ன கொஞ்சம் அமல் செய்து விட்டால், இபாத செய்து விட்டால் நம்மை விட பரிசுத்தவான்கள் இல்லை என்று போன்று சிலர் அப்படி நினைக்கிறார்கள். நாம் மிகச்சிறந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாக்களை பாருங்க, ஷிர்க் என்பது எப்படி ஊடுருவும் என்றதை சொல்றாங்க. சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஓதி வந்தால் என்ன, ஒருவர் அல்லாஹின் மீது தான் முழுமையாக தவக்குள் வைத்து அவனிடம் காரியங்களை ஒப்படைத்து அவன் மீது நம்பிக்கையை வைத்து அவனை சார்ந்திருந்து அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அவன் தான் நம்மை என்ன செய்யக்கூடியவன், பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடியவன், ஷிர்கிலிருந்து தடுக்கக்கூடியவன். அவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதுதான். எனவே நேர்மையான சகோதரர்களே, அதாவது சிலர் என்ன சொல்வார்கள், நான் என்னிடம் இவ்வளவு பெரிய அறிவு இருக்கிறது, இல்ம் இருக்கிறது, என்னை யாரும் வழிகெடுக்க முடியாது, நான் அவ்வாறு சிறுக்கிலே விழமாட்டேன் என்று சொல்லி அதாவது மமதை கொள்ளக்கூடாது. இறைவனுடைய அருள் நமக்கு ரஹமத் தேவை, நாம் அவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், உனக்கு இணை வைப்பதை விட்டும், உனக்கு இணை வைப்பதை விட்டும், நான் அறிந்த நிலையில், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அஸ்தக்ஃபிருக, நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், லிமா லா அஅலமு, நான் தெரியாமல் செய்தவற்றிலிருந்து. இஹ்லாஸ், உள தூய்மை என்பது எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்க. இப்போ இந்த உள தூய்மையில என்ன செய்தும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த முஹஸ்துதி என்பது. முஹஸ்துதி என்பது ஒரு மறைமுகமான இணை வைப்பு, ஷிர்க்காக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், ஷிர்க்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த துஆ ஒரு அற்புதமான ஒரு அழகான துஆவாக இருக்கிறது. எனவே நமது உள்ளத்தில் ஷிர்க், மறைமுகமான ஷிர்க் ஊடுருவும் போது, முஹஸ்துதி ஊடுருகின்ற போது நாம் உடனே நம்மை சுதாகரித்துக் கொண்டு நாம் ஓத வேண்டியது, அல்லாஹும் இன்னி அஊது பிகான் உஷ்ரிக்க பிக வானா அலமு அஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு என்று நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மூன்று துஆக்களை நாம் பார்த்தோம். இந்த மூன்று துஆக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தனது மிகச்சிறந்த தோழராகிய அபூபக்கர் சித்தீக் ரழி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவாக்கள். எனவே இந்த மூன்று துவாக்களும் மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடிய துவாக்கள். எனவே இவற்றை நாம் மரணமிட்டு என்ன செய்ய வேண்டும், ஓதி வர வேண்டும். முதலாவது துவா நாங்கள் படித்தோம், அது தொழுகையுடைய இறுதியிலும், அதே போன்று வீட்டில் இருக்கும் போதும் ஓதுவதற்கான துவா.
இரண்டாவது துவா காலையிலும் மாலையிலும் இரவில் தூங்கச் செல்லும் போது மோதக்கூடிய துவா. மூன்றாவது துவா சிறுக்கிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதற்காக, மறைமுகமான இணை வைப்பிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக ஓதக்கூடிய துவா. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துவாக்களை மரணமிட்டு நாமும் ஓதி வருவதோடு நமது மனைவி பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.